Hi friends, we ராகி சேமியா உப்மா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் சேமியா. அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் உளுந்து, கடுகு, கடலப்பருப்பு, கொஞ்சம் தேங்காய், சும்மா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாய், பச்சை மிளகாய் வந்து ரெண்டு சின்ன சின்ன கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சேமியாவை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. சால்ட் போடுறேன் இதில், அதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் இந்த அளவு போட்டுட்டு ஊற விடுங்க. 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை ஃபில்டரில் போட்டுக்கலாம். தண்ணி இது நல்லா வடிட்டோம். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்குள்ளே இந்த தண்ணி நல்லா ஃபில்டர் ஆகிட்டோம். இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிச்சு. நம்ம இப்போ இதை ஆவியில் வச்சுக்கலாம். நம்ம ஸ்டவ் போட்டு வச்சுக்கேன். மேலே ஒரு துணி போட்டு அடியில் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து நம்ம ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிக்கிறது கரெக்டாக இருக்கும். வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ மூடிடலாம். ஒரு 3 நிமிஷம் மறுபடியும் இது வெந்துடுச்சா போதும், தாளிச்சிடலாம் நம்ம. இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துச்சு பாருங்க. இப்போ எடுத்து பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் கொட்டிட்டேன் பாத்திரத்தில், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கிக்கலாம். ஆயில் போட்டுக்கலாம். கம்மியாக விட்டால் போதும், ஒரு 4 ஸ்பூன் மட்டும் விட போகிறேன், ஏன்னா நல்லா சூடே இருக்கு. எண்ணெய் சூடேச்சு, கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் உளுந்து, கடலப்பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா வறுபட்டுட்டோம். சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டா கொஞ்சம் கரெக்டான பதத்தில் அந்த பருப்பு எடுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் தள்ளிக்கலாம். வெங்காயம் கருப்பில் எல்லாமே தள்ளிட்டேன். கொத்தமல்லி இருந்தால் போடலாம், இப்போ போட இல்லை எனக்கு, அதனால் நான் போடலை மல்லித்தலை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதிலே கொஞ்சம் வெங்காயத்துக்கு கொஞ்சம் சால்ட்டு, அந்த சேமியை கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம். ஏன்னா அந்த ஊற வச்சதில் தண்ணி ஃபில்டர் பண்ணால் போயிடும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த சேமியாவை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேமியாவை கொட்டிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. தேங்காயும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலரும். ராகி சேமியா ரெடி. இப்போ இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்புலாம் வறுபட்டுருக்குதில்ல, அதோட சேர்ந்து சாப்பிடக்குள்ள சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.